மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து ஜீனியா ஏஐ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிராவில் உள்ள 288 தொகுதிகளிலும் தேர்தல் வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்றது. தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது அடுத்தடுத்து வெளியாகின. அந்த வகையில் ஜீ நியூஸ் ஊடகத்தின் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொகுப்பாளர் ஜீனியா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டார். அதில் ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரசின் மகா விகாஸ் கூட்டணி இடையே ஆட்சி அமைக்க கடுமையான போட்டி நிலவும் என கணித்துள்ளது. பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவைக்கின்ற நிலையில் பாஜகவின் மகாயுதி 129 முதல் 159 வரையிலான இடங்களை பெறக்கூடும் என்றும், எதிர்க்கட்சியான மகா விகாஸ் கூட்டணி 124 முதல் 154 வரையிலான இடங்களை பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 81 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் ஜேஎம்எம் மற்றும் பிஜேபி இடையே கடுமையான போட்டி நிலவும் என கணித்துள்ளது. ஜீனியாவின் கூற்றுப்படி ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜேஎம்எம் 39 முதல் 44 இடங்களை பிடிக்கும் என்றும், அதே நேரத்தில் பாஜக 36 முதல் 41 இடங்களை கைப்பற்றக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது.